சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இந்த எபிசோட்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய நேயர்கள் எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தீபாவளி நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமையணும் இன்னிலிருந்து அடுத்த ஒரு வருடத்துக்கு நம்மளுக்கு நல்லதே நடக்க வேண்டும் அப்படின்னு இந்த பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம் இந்த எபிசோட் பொதுவாகவே உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஆன்மீக தகவல்கள் நிகழ்ச்சியில் நம்ம ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு தகவல் பார்க்கிறோம் இந்த வாரம் ஒரு முக்கியமான தகவல் பக்தர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா தீபாவளி அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா காலையில எழுந்து நம்ம ஸ்நானம் பண்ணி முடிச்சதுக்கு நம்ம புது ட்ரெஸ் போடுறதுலேருந்து நிறைய ஸ்வீட் சாப்பிட்றதுலேருந்து புது ட்ரெஸ்ஸில் வாங்கிக்கிறதுலேருந்து இருந்து எல்லாமே அந்த நாளே ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமையும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும் இந்த குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த நாள் அன்னைக்கு ரொம்ப ஆசைப்பட்டு பண்ற ஒரு விஷயம் பட்டாசு வெடிக்கிறது எல்லா விதமான பட்டாசும் வெடிப்போம் இதை தாண்டி தீபாவளி அன்னைக்கு பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான பூஜை இருக்கு தீபாவளி நாள் மட்டும் கிடையாதுங்க தீபாவளி இந்த வருடம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வருது இதுக்கு மூன்று நாட்களுக்கு முன்னாடியே இன்னொரு ஒரு பூஜை பண்ணணும் இந்த பூஜைகள் என்ன என்ன அப்படின்றத நம்ம இந்த எபிசோட்ல பார்க்கலாம் தீபாவளி அன்று இந்த வருடம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பாத்தீங்கன்னா தீபாவளி ஃபால்ஸ் ஆன் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதாவது முப்பத்தி ஒன்னாம் தேதி அக்டோபர் மாதம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த நாளுக்காக எல்லாருமே காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாள் பண்ண வேண்டிய சில பூஜைகள் அப்படின்னு இருக்கு இதற்கு மூன்று நாட்களுக்கு முன்னாடி ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்றத நான் சொன்னேன் இல்லையா இந்த மூன்று நாட்களுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய பூஜை என்ன அதாவது தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அப்படின்னா இந்த த்ரீ டேஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா டுவெண்டி நைன்த் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த நீங்க என்ன திதி அப்படின்னு பாத்தீங்கன்னா திரையோதசி அப்படின்னு நீங்க பாத்திருப்பீங்க இல்ல நீங்க கேள்விப்படாதவங்களுக்கு நான் சொல்றேன் அது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா தனத்ரையோதசி அப்படிமாங்க இன்னும் நார்த் சைட்ல போனீங்கன்னா தன்தேரஸ் அப்படிமாங்க என்னங்க இது தனத்ரையோதசி இந்த நாளை கொண்டாடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தீபாவளி மூன்று நாட்களுக்கு முன்னாடியான இந்த தன திரையோதசி நாள் அதாவது இந்த வருடம் இந்த டேட் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன்த் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த நாள் அன்னைக்கு என்னங்க அவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா லக்ஷ்மி குபேர பூஜை அப்படின்னு ஒண்ணு நம்ம சேனல்லயும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த லக்ஷ்மி குபேர பூஜை எப்படி பண்ணணும்னு அந்த லிங்க்ல உங்களுக்கு நான் தெளிவா கொடுத்துருக்கேன் அதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் அந்த லிங்க் வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா லக்ஷ்மி குபேர பூஜை எப்படி பண்ணணும் அப்படின்றது முழுக்க முழுக்க நான் கொடுத்துருக்கேன் அந்த லக்ஷ்மி குபேர பூஜையை இந்த தன திரையோதசி நாள்ல கண்டிப்பா நீங்க பண்ணணும் பண்ணீங்கன்னா எத்தனையோ மக்கள் அந்த லட்சுமி குபேர பூஜை எபிசோட் பார்த்துட்டு எனக்கு எத்தனை பேர் என்கிட்ட சொல்லிருக்கீங்கன்னு எபிசோட் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஏன்னா அவ்வளோ பேர் சொன்னீங்க அக்கா எனக்கு அதுல வந்து என்னால் மறக்க முடியாத ஒரு சம்பவம் ஒரு பெண்மணி வந்து என்கிட்ட சொன்னாங்க ரொம்ப கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது அம்மா எனக்கு டூ வீலர் வாங்குறதுக்கெல்லாம் வசதியே கிடையாது நான்லாம் டூ வீலர் வாங்குவேன் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்த்ததுலயும் டெய்லி வேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களாம் தினம் தினம் ஒரு சம்பளத்துக்கு போவாங்க அவங்க சொன்னாங்க இந்த டூ வீலர் என்னோட கனவு அந்த டூ வீலர் வாங்க கூட மாட்டேன் அப்படின்னு நினைச்சேன்னா உங்க எபிசோட் பார்த்து நான் நினைச்சேன் சரி லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணனும் அப்படின்னு சொல்லி நான் பண்ணமா நீங்க நம்ப மாட்டீங்க நான் ஒரு டூ வீலர் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது அப்ப நான் நினைச்சுட்டேன் அந்த எபிசோட் போடும் பொழுது நம்ம ஒருவேளை கம்மியான பலன்களோ சொல்லிட்டோமோ இவ்வளவு பலன்கள் இருக்கும் லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணா அப்படின்னு எனக்கு தோணிது இது அவங்க மட்டும் கிடையாது நிறைய பேர் சொன்னீங்க இன்னொருத்தவங்க கூட சொன்னீங்க அந்த மாதிரி நான் பெங்களூரில் வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இந்த மாதிரி வீடு கிடைக்குமா அப்படின்னே தெரியல ஏன்னா அவங்க பார்க்குற லொக்காலிட்டி அவங்க பார்க்குற ஏரியாவில் கிடைக்கணும் நாங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு வீடு அமையணும் அமையவே மாட்டேங்குது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது கம்மியாக இருந்தால் எங்களுக்கு வேணுங்கிற மாதிரி கிடைக்கல இப்படியெல்லாம் இருந்தபோது லக்ஷ்மி குபேர பூஜை நீங்கள் சொன்ன மாதிரி விடாமல் பண்ணமா எனக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அந்த மாதிரி கோயில் லக்ஷ்மி குபேர பூஜைக்கு அதீத பலன்கள் இருக்கு அதனால கண்டிப்பா அந்த லக்ஷ்மி குபேர பூஜை அப்படிங்கிறது தன திரையோதசி அன்னைக்கு பண்ணணும் இந்த லக்ஷ்மி குபேர பூஜை அப்படின்றது வந்து இதுல சில சந்தேகங்கள் இருக்கும் அதனால உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருக்குமோ அதை நான் ஒரு கேள்வியா நானே கேட்டுட்டு உங்களுக்கு சொல்றேன் என்ன அப்படின்னா இந்த லக்ஷ்மி குபேர பூஜைன்றது சாயங்காலம் தான் பண்ணணுமாக்கா இல்ல காலையிலயே பண்ணலாமா அப்படின்னு கேட்டா காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்க பண்ணலாமா அப்படின்னு நீங்க கேப்பீங்க இல்ல காலையில ஒரு பத்து மணி வாக்குல நாங்க பண்ணலாமா அப்படின்னா அந்த திரையோதசி அப்படிங்கிறது எந்த நேரத்துல வருது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த நாள் அன்னைக்கு இந்த திரையோதசி அப்படிங்கிறது பன்னெண்டு இருபது அதாவது பிற்பகல் ஆப்டர்நூன் டுவெல் டுவெண்ட்டிக்கு மேல தான் உங்களுக்கு திரையோதசி ஆரம்பிக்குது அதுக்கு முன்னாடி துவாதசி அதனால இந்த பூஜையை அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணாம சாயங்காலம் நீங்கள் பண்ண வேண்டும் இது ரொம்ப ரொம்ப தெளிவாக எடுத்துக்கோங்க பெண்மணிகள் மாதவிடாய் காலமாக இருந்தா இந்த பூஜையை கண்டிப்பாக நீங்க தவிர்க்கணும் பூஜை பண்ண வேண்டாம் இப்போ தீபாவளி என்று இது தீபாவளிக்கு மூணு நாள் முன்னாடி நம்ம பார்த்தாச்சு தீபாவளி அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி பட்டாசு எல்லாம் வெடிக்கணும் புது துணிமணிகள் போடணும் எல்லாம் சரிங்க தீபாவளி அன்னைக்கு பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு பண்ண வேண்டும் அப்படிங்கறது முக்கியமான விஷயம் இருக்கு முதல்ல என்ன விஷயம் பண்ணக்கூடாது அப்படின்னா பூஜை பண்றதுக்கு முன்னாடி இப்போ இந்த இந்த நான் தீபாவளி பண்ணக்கூடிய சாயங்காலம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடு பெருக்கி துடைக்கிறது இதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க பண்ணவே கூடாது முந்தின நாளே எல்லாம் வீடு பெருக்கி தொடைச்சி எல்லாம் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க தீபாவளி அன்னைக்கு சாயங்காலம் அதாவது ஈவினிங் ஆறு மணிக்கு இந்த பூஜையை நீங்க பண்ணா ரொம்ப விசேஷம் ஆறு மணிக்கு இந்த பூஜையை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பட்டாசு வெடிக்கலாம் வெளியில போகலாம் என்ன வேணும்னாலும் பண்ணலாம் இந்த மகாலட்சுமி பூஜை எப்படி பண்ணணும் அப்படிங்கறதும் உங்களுக்கு தனித்துவமான ஒரு எபிசோட் நம்ம சாய் சங்கரா சேனல்ல நான் கொடுத்திருக்கேன் அதோட லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் அந்த லிங்க் கிளிக் பண்ணி அந்த மகாலட்சுமி பூஜையை எப்படி பண்ணணும் அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப அழகா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் அதுல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா மகாலட்சுமி பூஜை கண்டிப்பா சாயங்காலம் வேளையில் தான் நீங்க பண்ண வேண்டும் அதே மாதிரி நாங்க ஈவினிங் எங்களுக்கு முடியாதங்க பட்டாசு வெடிக்கணும் நண்பர்களை பார்க்க போகணும் வெளியில போகணும் காலையில பண்ணலாமா அப்படின்னா இல்ல இந்த பூஜை சாயங்காலம் பண்றது தான் ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால நீங்க சாயங்காலம் பண்ணலாம் நீங்க நிறைய பேர் பெண்மணிகள் கேட்பீங்க மறுபடியும் எனக்கு இந்த சமயத்துல மாதவிடாய் காலமாக இருக்குமா நாங்க புது துணிமணிகள் போடுறோம் இந்த பூஜை பண்ணலாமா ஏன்னா கோடி அப்படிமாங்க புது துணிமணி போட்டா கோடி ஆனால் நாங்க வந்து தீட்டெல்லாம் இல்லாம இருக்கோம் நாங்க பண்ணலாமா அப்படின்னா பண்ணக்கூடாது பூஜைகள் எதுவுமே மாதவிடாய் காலத்தில் பண்ண வேண்டாம் ஆனா அந்த நாளன்னைக்கு நீங்க ஸ்லோகம் சொல்றதுல கடவுள் நாமம் சொல்றதுல எந்த தவறும் கிடையாது இப்ப சாயங்காலம் நீங்க லட்சுமி பூஜை பண்றீங்க அதாவது மகாலட்சுமி பூஜை தீபாவளி அன்னைக்கு சாயங்காலம் பண்றீங்க நீங்க என்ன பண்ணுங்க எல்லா இடத்திலயும் இப்ப வந்து நிறைய கடையில வந்து இந்த கங்காஜலம் கிடைக்குது உங்களோட நண்பர்கள் கிட்ட கேட்டோம் இல்ல எப்படியாவது கங்காஜலம் வாங்கிக்கோங்க அன்னைக்கு நீங்க குளிக்கும் பொழுது தீபாவளி அன்னைக்கு காலையில எல்லாருமே தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம் இல்லையா கங்கா ஸ்நானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் நம்ம என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் அந்த கங்கா மாதாவை நினைச்சு நம்ம கங்கா ஸ்நானம் பண்ணி எந்த ஒரு பாவமும் இருக்கக்கூடாது எந்த இந்த கர்மானாலும் நம்மளுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் நம்ம பண்ணிருக்கிற பாவங்கள் எல்லாம் போகணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கணும் இதற்கு காரணம் என்ன எல்லாருக்குமே தெரியும் தீபாவளி அப்படிங்கிறது வந்து இந்த நரகாசுரனை வதம் பண்ணி நம்ம வந்து கொண்டாடுற கிருஷ்ண பரமாத்மாவை நினைச்சு அவருக்கு நன்றியோடு கொண்டாடக்கூடிய ஒரு நாள் தான் தீப் அப்படின்னு சொல்றோம் எல்லா வீட்லயும் இந்த லைட்ஸ் எல்லாம் கேண்டில் எல்லாம் வச்சு கோலாகலமா பிரகாசமா இருக்கும் ஒவ்வொரு வீடும் அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த கங்கா மாதாவை முதல்ல நினைச்சு காயில ஸ்நானம் பண்ணிட்டு நீங்க துணி புது துணிமணிகள் எல்லாம் போட்டுட்டு சாயங்காலம் இந்த மகாலட்சுமி பூஜை பண்ணணும் இந்த பூஜை பண்ணதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு நைவேத்தியம் உங்களுக்கு ஸ்வீட் இருக்கும் நீங்க ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு பாயசம் போதும் முடியலையா ஒரு பால் சக்கரை போட்டு நீங்க அம்பாளுக்கு நைவேதியம் பண்ணி நம்ம எல்லாரும் என்ன வேண்டிக்கணும்னா வரக்கூடிய இந்த அடுத்த வருடம் தீபாவளி வர வரைக்கும் எந்த ஒரு கஷ்டமும் இருக்கக்கூடாது கஷ்டம் இருக்கவே கூடாது இந்த மகாலட்சுமி பூஜையே இழந்த செல்வங்கள் எல்லாம் எங்களுக்கு தர வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கோங்க அது எந்த செல்வமாக இருந்தாலும் சரி நிறைய பேருக்கு குழந்தை பாகியம் இருக்காது பண கஷ்டம் இருக்கும் மன கஷ்டம் இது எல்லாமே செல்வம் தான் அதனால இழந்த செல்வம் எல்லாமே எங்களுக்கு திரும்பி தர வேண்டும் நம்ம வீட்டில் எல்லா விதமான செல்வங்களும் இருக்கணும் அப்படின்னு இந்த நாளன்னைக்கு மனதார வழிபட்டு நம்ம வேண்டினா நிச்சயமாக நடக்குங்க அவ்வளோ ஒரு அற்புதமான பூஜை இந்த மகாலட்சுமி பூஜை இந்த பூஜை வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்லோகம் நான் இப்போ சொல்கிறேன் அந்த ஸ்லோகம் வந்து நீங்கள் மகாலட்சுமிக்கு வந்து நீங்கள் பூவெல்லாம் வைப்பீங்க இல்லையா அந்த இடத்துல வச்சு இந்த அம்பாளுக்கு பூ வைக்கிறது அந்த சமயத்தில் நான் சொல்ற இந்த ஸ்லோகம் சொல்லிட்டே ரொம்ப ஸ்லோகம் தான் நீங்க அந்த ஸ்லோகம் சொல்லிட்டே அந்த பூக்கள் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மகாலட்சுமி லிங்க்ல பார்த்துட்டு அந்த அஷ்டோத்திரம் எப்படி சொல்லணுமோ அந்த பூஜை எப்படி பண்ணணுமோ அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க பண்ணிக்கலாம் நானாரத்ன சமாயுக்தம் கார்த்தஸ்வர விபூஷிதம் ஆசனம் தேவ தேவேஷ प्रीत्यर्थं प्रतिगृह्यता नानारत्नसमायुक्तं कार्थस्वरविभूषितम् आसनं देवदेवेशः प्रीत्यर्थं प्रतिगृह्यता பூஜையில உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க அதற்கான பதிலை நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்கிறேன் இதே மாதிரி மற்றொரு அற்புதமான ஆன்மீக தகவலோடு அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்